என்ன தான் 3 lakh 5 lakh 7 lakh ஹெல்த் குட்ஸ் ஆகிருந்தாலும் பிவிபியில் அதை யூஸ் பண்ணுற போது நம்ம யூஸ் பண்ணுற வேயை பொறுத்து தான் அது ஃப்ரைட் சிக்கன் ஆகிறதா இல்லை பாயில்டு சிக்கன் ஆகிறதான்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ டுடே வீடியோ, திஸ் இஸ் தமிழ். வீடியோலேயே லெஃப்ட் சைடு இருக்குது ப்ரிமிட்டிவ் சைடில், ரைட் சைடு இருக்குது அசடன்ட் சைடு. பேசிக்காக பிவிபிக்கு ஹெல்த் மட்டும் அதிகமாக இருந்தால் போதும்னு நினைக்கிற செட் ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஆனால் ஹெல்த் மட்டும் அதிகமாக இருந்து எந்த யூஸுமே கிடையாது. யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் சேடில், அது அசடண்ட்டாக இல்லை ப்ரிமிட்டிவா, ரெண்டு திங்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த குட்ஸாவோட டியூரபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ண குட்ஸாவோட ஹெல்த் வந்து 3,07,722. ஸோ ப்ரிமிட்டிவ் சேடல்னால் எவ்வளோ டேமேஜ் விழுகுது, அசண்டன்ட் சேடல்னா எவ்வளோ டேமேஜ் விழுகுது, இந்த டேமேஜ் கால்குலேஷன் வந்து டைரெக்டாகவே குட்ஸா மேலே தான் விழுகுது. இதே அசண்டன்ட் சேடல் போட்டிருந்தோன்னா அந்த டேமேஜ் வந்து சேடல் வாங்கினது போக பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் மட்டும் குட்ஸா மேலே விழுது. ஸோ இதனாலேயே அதிகபட்சமான டேமேஜ் வந்து குட்ஸா மேலே வந்து விழுகிறத வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரே ரீசனுக்காக தான் சேடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுவும் அசண்டன்ட் சேடல். இப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசனன்ட் சேடலுக்கும் ப்ரிமிட்டிவ் சேடலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. ஆர்மர் தான் டிஃப்ரெண்ட். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரிமிட்டிவ் சேடல் குட்ஸாக்கு 1200 புல்லட்ஸில் இன்னும் பேலன்ஸ் ஹெச்பி இருக்கிறது வந்து வெறும் 8000 தான் ஹெச்பி வந்து பேலன்ஸ் இருக்குது. இதே அசனன் சேடல் யூஸ் பண்ண குட்ஸால் இன்னும் பேலன்ஸ் 2,40,000 ஹெச்பி வரைக்கும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சேடலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் குட்ஸால், மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இந்த பாக்ஸ் குட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் புல்லட் சோக்கிங்க்கு இதுதான் பெஸ்ட்டு. புல்லட்ஸோட ஹிட்டு வந்து குட்ஸா மேலே படாமல் இருக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் குட்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே நிறையா டைப் இருக்குது, அது ஏதாவது உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீரு. மோஸ்ட்டாக பிவிபி பண்ணுற எல்லாருமே இந்த பீர் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் வந்து புல்லட் ஹிட்டு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் புல்லட் ஹிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், அனிமல்ஸ் மேலே படாமல் புல்லட் வந்து கொஞ்சம் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் சில்லி. ஃபோக்கல் சில்லி வந்து மூமெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். இது மேக் பண்ணுறது ஈஸி தான், ஃபோக்கல் சில்லி மேக் பண்ணுறது. மூமெண்ட் ஸ்பீடு வந்து பிவிபி அப்போ ரைட் அப்போ குட்ஸா வந்து பஃபிங் ஆகும்போது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குட்ஸாவோட ஹெல்த்தை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து வெஜிடபிள் கேக்கு ஆர் நார்மல் மீட்டு யூஸ் பண்ணலாம். குக்குடு மீட்டோ இல்லை ப்ரை மீட்டோ யூஸ் பண்ணாதீங்க, அது மோஸ்ட்லி அது வேஸ்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.